அன்பிற்குரியவர்களே, இந்த திருநாளின் நல்ல செய்தியாக உங்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது, நம்முடைய பேராலயத்திலே புத்தாண்டின் முதல் நாளிலே திருவழிப்பு திருப்பலையிலே நான் கொடுத்த அதே சிந்தனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது இந்த மறை மாவட்டம் முழுவதும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. காலையிலே நான் தேனிமலை அற்புத குழந்தை இயேசுனுடைய திருவிழா திருப்பலைக்கு சென்றிருந்தேன். அவர்களுக்கும் இதைத்தான் நான் சொன்னேன், அதை தான் கொடுத்தேன். இந்த ஆண்டு முழுவதும், புத்தாண்டு 2022 ஆண்டு முழுவதும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு பங்கிற்கும் பங்கிலுள்ள ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் இறை ஆசீர் அபரிமிதமாக கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைந்திட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன், நம்பிக்கையோடு இருக்கின்றேன். அதைத்தான் அனைவருக்கும் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அது போலத்தான் இந்த நம்முடைய பாகாயம் அற்புத குழந்தை இயேசுவின் பங்கிலும் உங்களுக்கு இந்த ஆசீரை நான் அதிகமாக வழங்கி அதை வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த இறைவனுடைய ஆசீர் நாம் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதை நாம் இன்றைக்கு இங்கு உணர வேண்டும். இந்த ஆசீர் இந்த விவிலியத்தில் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அந்த கெபியிலோ அல்லது திருவுருவத்தின் முன்பாகவோ நமக்கு எழுதப்பட்டிருக்கின்ற வாசகம் நமக்கு தெரியும். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை நாம் இதை புரிந்து கொண்டோமோ இல்லையோ, வாடிக்கையாக நாம் இதை வாசித்து சென்றிருக்கலாம். ஒருவேளை அதை புரிந்து கொள்ள முடியாமலே எப்படி இவரை மகிமை செய்வது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அதற்கு விவிலியத்திலே ஆழமான சான்றுகள் இருப்பதை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்றுக்குரியவர்களே, மகிமை செய்வது என்பது என்ன? நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன். இந்த மகிமை செய்வதும் ஆசீர்வாதம் கிடைப்பதும் என்பது விவிலியத்திலே அழகாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகிமை செய்வது என்பது என்ன? எப்படி நாம் கடவுளை மகிமை செய்வது? நாம் தினமும் திருப்பலிக்கு வருகின்றோம், ஜபம் செய்கின்றோம். எப்படி எப்படி ஜபமாக இருக்கும்? எடுத்துடன் நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், இதைத்தான் நாம் சொல்லி ஜபித்து கொண்டிருப்போம். ஆனால் கடவுளை மகிமை செய்வது என்பது என்ன என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டால் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் நாம் அவரை முதலிலே மகிமை செய்ய வேண்டும். மகிமை செய்வது என்பது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருப்பது போற்றுதல், இறைவனை போற்றி புகழ்வது, நன்றி செலுத்துவது. நாம் இறைவனை எப்பொழுதாவது போற்றியிருக்கின்றோமா? அவரை புகழ்ந்து பாடியிருக்கின்றோமா? அவருக்கு நாம் நன்றி சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு நாம் எழுப்ப வேண்டும். விவிலியத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த எபிரேய சொல் வாழ்த்துவது என்பது அல்லல் அல்லேலூயா என்று பாடுகின்றோம். அதுதான் இறைவனை போற்றி புகழ வேண்டும் என்பதாக திருப்பால் பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடல் முழுவதும் பெரும்பான்மையாக கடவுளை எப்படி மகிமை செய்வது, எப்படி அவரை போற்றி புகழ்வது, எப்படி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவது என்பதாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள், தெளிவாக நமக்கு புரியும். அதை நாம் அனுபவித்து நாம் பாட முடியும். திருப்பாடல் 150 இறுதி சங்கீதம், இறுதி திருப்பாடல் என்ன சொல்லுகின்றது? எப்படி நாம் கடவுளை மகிமை செய்வது, அப்போது கடவுளை நாம் எப்படி போற்றி புகழ்வது? அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமைமிகு விண்வெளியில் அவரை போற்றுங்கள், அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள், அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். இப்படியாக கடவுளை நாம் எதற்காக போற்றி புகழ வேண்டும் என்பதாக 150 திருப்பாடல் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவேளை கேள்வி கேட்கலாம், கடவுளுக்கு இந்த போற்றுதல் வாழ்த்துதல் தேவையா? அப்படி வாழ்த்தி போற்றுகின்ற பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு முளம் கூடி விடுகின்றதா? அவருடைய புகழுக்கு
என்ற கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஆனாலும் ஒருவரை நாம் புகழ்கின்ற பொழுது, அவரை வாழ்த்தி பேசுகின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அவர் தன்னிலே உயர்வடைகின்றார், தன்னுடைய குணநலனில் அவர் இன்னும் அதிகமாக வாழ்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே போலத்தான் கடவுளை நாம் போற்றி புகழ்வது என்பது அவருக்கு பெரிய காரியமாக இருப்பது கிடையாது, ஆனால் அது நமக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கின்றது. ஏன்? நாம் நம்முடைய நல்ல பண்புகளிலே, நல்ல குணங்களிலே வளருகின்றோம். கடவுளை வாழ்த்துவது, புகழ்வது என்பது அந்த கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்வதாக தான் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த திருப்பாடலில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல, நாம் கடவுள் செய்த நல்ல செயல்களுக்காக, வல்ல செயல்களுக்காக, அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நாம் அவரை போற்றி புகழ வேண்டும் என்பதாகத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அவர் பாடுகின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கின்ற வல்ல தேவனுடைய குழந்தை இயேசு நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தித்து ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்கு காரணத்திற்காக நாம் அவரை புகழ்வோம், போற்றுவோம், வாழ்த்துவோம், மகிமை செய்வோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கும், மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு பங்கிற்கும், குறிப்பாக நம்முடைய இந்த பாகாய பங்கிற்கு வந்து தேடி ஓடி வந்திருக்கின்ற அனைத்து பக்த கோடியின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதமிக்க மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த கடவுளுடைய பண்புகளை பெற்று அவரை போற்றுகின்ற மக்களாக, அவரை வாழ்த்துகின்ற மக்களாக, அவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். எனவேதான் இந்த திருப்பாடல் 150 அழகாக சொல்லுகின்றது, அவருடைய வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அடுத்தது யாரெல்லாம் இவரை போற்ற வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது 148வது திருப்பாடலை சொல்லுகின்றது, அல்லேலூயா, விண்ணுலகில் உள்ளவை ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள், அவருடைய தூதர்களை நீங்கள் அவரை போற்றுங்கள், அவருடைய படைப்புகளை நீங்கள் அவரை போற்றுங்கள், கதிரவனே நிலாவே அவரை போற்றுங்கள், ஒளிவேசு மீன்களை அவரை போற்றுங்கள், விண்ணுலக வானங்களை அவரை போற்றுங்கள், வானங்களின் நீர் திரள்களை அவரை போற்றுங்கள். இப்படி எல்லா படைப்புகளும், இயற்கை வனங்களும் அனைத்தும் இறைவனை போற்றி புகழ வேண்டும். ஏன்? அவன் நம்முடைய படைப்பின் தலைவன், நம்மை படைத்திருக்கின்றார். இப்படி இயற்கை முழுவதும் அவரை போற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த படைப்புகளின் மணிமகுடமாக நம்மை படைத்திருக்கின்றாரே மனிதனை, இந்த மனிதர்களாக நாம் அவரை போற்றக்கூடாதா? அவரை போழ்ந்து பாடக்கூடாதா? கண்டிப்பாக நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்கள். எனவே நாம் அனைவரும் இந்த குழந்தை இயேசுவை மகிமை செய்வதென்பது அவரை போற்றி புகழ வேண்டும். அவர் செய்த வல்ல செயல்களுக்காக நாம் அவரை போற்றப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ஆலயத்தை பாருங்கள், இன்றைக்கு மக்கள் தேடி ஓடி வந்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தை பாருங்கள், காய்ந்து இன்னும் முடியாத இந்த பீடத்தை பாருங்கள். இது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். நான் சொல்ல வேண்டால் கண்டிப்பான அதை சாட்சியாக சொல்லுவேன். இந்த ஆலயம் இங்கே எழுப்பப்பட்டிருக்குது என்று சொன்னால், இது ஒரு மாபெரும் அதிசயம், இது ஒரு அற்புதம் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கிடைத்திருப்பது. அப்படி என்று சொன்னால், நாம் அனைவரும் இந்த அற்புதத்தையும் அதிசயங்களையும் பாராட்டி கடவுளை நாம் போற்றி புகழ வேண்டும். எனவே எல்லோரும் கடவுளை போர்ந்து போற்ற வேண்டும். மூன்றாவதாக, எப்படி நாம் அவரை போற்றி புகழ வேண்டும் என்று அதையும் 150வது திருப்பாடல் சொல்லுகின்றது, எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழை செய்து அவரை போற்றுங்கள், மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள், சிலம்பிடும் சதங்களுடன் அவரை போற்றுங்கள், கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நாம் வெறுமனே ஜபமாலை சொல்வது அல்லது மந்திரங்களை சொல்வது மட்டுமல்ல, பாடல் பாடி இரு தாளங்களை மீட்டி நாம் பாடுகின்ற இந்த இசை எதற்காக? பொழுதுபோக்கிருக்காங்க பாடுகின்றார்கள். நம்முடைய பாடல்கள் எதற்காக? நம்மை காதுக்கு இனிமையாக பாடுவதற்கா? இல்லை, கடவுளை போற்றி புகழ வேண்டும். அவர் செய்த நல்ல செயல்களை அவரை போற்றி புகழ வேண்டும். அவர் செய்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களை அற்புதம் நினைத்து நாம் அவரை போற்றி புகழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த பாடல்களும் நாம் நடனமாடி வருகின்றமே அதெல்லாம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றுவதும் மகிமை செய்வதும் அவர் செய்த வல்ல செயல்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் அவரை மகிமை செய்வதென்பது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, இப்படி கடவுளை மகிமை செய்கின்ற பொழுது நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றாரே. எப்படிப்பட்ட ஆசீர், யாருக்கெல்லாம் அந்த ஆசீர் கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய விவிலியத்தில் அதற்கும் ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் நம்முடைய மீட்பின் வரலாறு தொடங்கப்படுகின்றதே ஆபிரகாமின் வரலாற்றோடு தான். அந்த ஆபிரகாமின் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். பார்த்தீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, எப்படிப்பட்ட ஆசை? உன் இனத்தை நான் பெருகச் செய்வேன், உன் பெயரை நான் புகழச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நான் தேதிமலையிலே சொன்ன பொழுது அந்த பங்கு தந்தை சொன்னார், கடந்த வருடம் மட்டும் 137 பேர் குழந்தை இல்லாதவர்கள், மனநிலை குன்றியவர்கள், அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டவர் என்று சொல்லி 137 பேர் குணமடைந்து சென்றார்கள், நலமடைந்து சென்றார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்களிலே குழந்தை பேரின்றி இருக்கின்றார்கள், கண்ணீரோடு கவலையோடு இருக்கின்றார்கள். முந்தினம் நேற்று தினத்தில் நான் கேள்விப்பட்டேன், 5 பேரில் ஒருவருக்கு குழந்தை செல்வம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்று கேள்விப்படுகின்றேன். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அங்கே குழந்தைகள் இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளுடைய அந்த செல்வங்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. அன்புக்குரியவர்கள், எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். இதுதான் ஆசீர். இப்படிப்பட்ட ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும். அதனால்தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன். அதே போல அவருடைய மகனாக ஈசாக்கு தன்னுடைய மகனாக யாக்கோபை பார்த்து அவர் என்ன சொல்லுகின்றார், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது, ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிபரவர்களுக்கும் வழங்குவாராக, அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை, அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய். இன்றைக்கு நாம் நிலத்திற்காக அடித்து கொண்டிருக்கின்றோம், மாய்ந்து போகின்ற இந்த அழிந்து போகின்ற நிலத்திற்காக வரப்பு சண்டையை நாம் போட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதற்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டும், எதற்காக கவலைப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகின்றாரே, நாளை தினத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். வானத்து மலர் மலர் பறவைகளை பாருங்கள், வயலுடைய மலர்களை பாருங்கள், அவைகளெல்லாம் உண்பிக்கின்ற உடுத்துகின்ற கடவுள் உங்களை கைவிட விட்டு விடுவாரா? உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றேன். ஆண்டவர் சொல்லுகின்றார் அல்லவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளை மகிமை செய்ய செய்ய நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். நம்முடைய இனம் பெருகும், நம்முடைய நாடு உயரும், நம்முடைய குடும்பம் உயரும், நம்முடைய பெயர் அங்கே பொறிக்கப்படும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர். புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வருகின்ற பொழுது அன்னை மரியாளை நாம் பார்க்கின்றோம். அந்த அன்னை மரியாள் கடவுளால் வாழ்த்த பெறுகின்றாள். எப்படிப்பட்ட வாழ்த்து? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இதுதான் அன்புக்குரிய சகோதரி இறைவனுடைய ஆசீர். கடவுளுடைய இந்த வாழ்த்து யாருக்கெல்லாம் கிடைக்கின்றது, அதுதான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைப்பதன் அடையாளம். அந்த மரியா சாதாரண ஒரு யூத பெண், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவள், இதோ அது அடிமை என்று சொல்லி வாழ்ந்த காரணத்தினாலே கடவுள் அவரை உயர்த்தினார். தாழ்நிலை நின்ற என்னை கடைக்க நோக்கி என்னை உயர்த்தின என்று பாடினாளே. இதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடவுள் முன்னால் இந்த குழந்தை இயேசு முன்னால் மண்டியிட்டு யாரெல்லாம் அவரை மகிமை செய்கின்றோமோ அவர் அனைவரும் இதனுடைய ஆசீர் பெற்ற மக்களாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம்.
அதே போல அன்னை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை காண ஓடி செல்கின்ற பொழுது அங்கே அந்த எலிசபெத் தன்னுடைய மரியாவை பார்த்து வாழ்த்துகின்றாள், பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீர். இதுதாங்க நாம் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய பேர்களை நாம் சம்பாதிப்போம். நிலங்களை அல்ல, பணங்களை அல்ல, சொத்துக்களை அல்ல, அதை நம்மை விட்டு மறைந்துவிடும். உறவுகளை சம்பாதிப்போம், அமைதியை சம்பாதிப்போம், இதனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த உறவினர் எலிசபெத் மரியாவை பார்த்து, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீர், என் ஆண்டருடைய தாய், என்னிடம் வர நான் யார். இப்படிப்பட்ட பேர் தான் நமக்கு இறைவனுடைய ஆசிராக கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், மரியாள் எலிசபெத்தை வாழ்த்திய பொழுது அவள் குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. எனவே இப்படி நாம் ஒருவருக்கொரு வாழ்த்துகின்ற பொழுது, ஒருவருக்கு நாம் ஜபிக்கின்ற பொழுது, ஒருவருக்கு நாம் அவரை பாராட்டுகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறுகின்றது. அதுதான் கடவுளுடைய ஆசை. என் பெயரால் யார் ரெண்டு மூன்று பேர் கூடி ஜபிக்கின்றார்களோ அவர் நடுவில் நான் இருக்கின்றேன் என்று சொன்னார் ஆண்டவர். எனவே நாம் அனைவருக்கு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மத்தியிலே இந்த குழந்தை இயேசு இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் பெறுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த கடவுளை நாம் மகிமை செய்வோம், போற்றி புகழ்வோம், அவரை நன்றியோடு துதிப்போம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். பாடுகின்றோமே எதற்கு? வெறுமனே பாடுகின்றோமா? இல்லை, இது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். என் கடவுள் என்னை காப்பாற்றி வந்திருக்கின்ற இன்றைக்கு இருந்த மக்கள் இன்றைக்கு இல்லையே, நேற்றிருந்த மக்கள் இன்றைக்கு இல்லையே. போன வருடம் கொரோனா தொற்று எத்தனை பேர் இருந்தார்கள்? நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். இன்றைக்கு நம்மை கடவுள் உயிரோடு வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். குமைகிறான் குமைகிறான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இன்றைக்கு கடவுள் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து நம்மை உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. கடவுளுடைய அருளுக்காக, இரக்கத்திற்காக நாம் அவரை மகிமை செய்ய வேண்டாமா? ஆம், அன்புக்குரிய நன்றி உடலாகவும் நாம் வாழ்வோம். அன்னை மரியாள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவள் இன்றைக்கு மனசாட்சிக்கு பயப்பட கிடையாது. வேறு எதற்கு நாம் பயப்பட மாட்டோம்? நான் நினைப்பதை நான் செய்ய வேண்டும், என்னுடைய உரிமை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே, அதெல்லாம் அழிவுக்கிட்டு செல்கின்றவையில் பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இறுதியாக எப்படிப்பட்ட ஆசி நமக்கு கிடைக்கும் என்று நம்முடைய இறுதி நாளிலே சொல்லப்படுகின்றது. மத்தேயு 25வது அதிகாரத்திலே இறுதி தீர்ப்பு நாளிலே என்ன கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்ற மக்களே வாருங்கள். அந்த இறுதி நாளை நான் எப்படி சந்திக்கப் போகின்றேன்? இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் அவர் வலப்பக்கத்தில் நான் இருப்பேன். அப்போ சொல்லுகின்றார், ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அண்ணினாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆடையின்றிருந்தேன், நான் என்னை உடுத்தினீர்கள், நோயற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை பார்த்தீர்கள், சந்தித்தீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு ஆண்டவர் இன்னொன்றை நம்மை செய்ய அழைக்கின்றார். உனக்கு மட்டும் ஆசிர் கிடையாது, உன்னை சூழ்ந்திருக்கின்ற, உன்னை சார்ந்திருக்கின்ற, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய சமூகத்திலே, உன்னுடைய தெருவிலே, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் ஆசி நீர் கிடைக்க செய்ய வேண்டும். அப்படி என்றால் அனைவரையும் நீ போற்றி புகழ வேண்டும், அனைவரையும் நீ ஏறெடுத்து பார்க்க வேண்டும், அவனுடைய பசியை போக்க வேண்டும், அவனுடைய தண்ணீரை நீ தாகத்து தணிக்க வேண்டும், அவன் சிறையில் இருக்கும்போது போய் அவனை பார்க்க வேண்டும், நோயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இப்படி தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றான். அதனால் தான் அங்கே சொல்லப்பட்ட ஆபிரகாமனுடைய அந்த ஆசியில் என்ன சொல்ல, உன்னை ஆசீர்வதிப்பு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கின்றோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீயே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எனக்கு மட்டும் ஆசிரியர் என்று பெற்று செல்லாதீர்கள். இந்த சமூகத்திற்கு, இந்த மறை மாவட்டத்திற்கு, இந்த பங்கிற்கு, இந்த பங்கில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த இறைவனுடைய ஆசிரியர் கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இறுதியாக மத்தேயு 5வது அதிகாரத்திலே பேறு பெற்ற மக்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது 8 ஆசீர்வாதங்கள், 8 பேர்களை அவர் நமக்கு தருகின்றார். ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர்,
இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதின் பொறுத்து துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். இப்படி 8 பேறுகளை பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் நம்மை அழைக்கின்றார். இப்பொழுது புரிகிறதா? என்னை நீ மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன். என்னை நீ போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றபடி நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிக்கின்றேன். உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்திருக்கின்ற, உடைய சூழ்ந்திருக்கின்ற மக்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். நாட்டை உரிமையாக பெற்றுக்கொள்வாய். நான் ஏற்பாடு செய்திருக்கின்ற விண்ணகத்திலே உனக்கு ஒரு இடம் கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு அற்புத குழந்தையினுடைய இந்த அழகான திருப்பலையிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த கடவுளை மகிமை செய்ய நாம் புறப்படுவோம். அந்த கடவுளை மகிமை செய்வது மட்டுமல்ல, என்னை சூழ்ந்திருக்கின்ற மக்களை நான் மகிமை செய்ய வேண்டும், அவரையும் வாழ்த்த வேண்டும், அவர்களையும் போற்றி புகழ வேண்டும். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒரு பையன் தன்னுடைய தந்தையோடு ஹோட்டலுக்கு சென்றான். சாப்பிடுவதற்கு அமர்ந்தார்கள். ஒரு ஏழை மனிதன் பசியோடு வந்தான், காசு இல்லை. அந்த முதலாளி அவனை வெளியே துரத்துகின்றான். அந்த மனிதன் தள்ளாடி வெளியே போகின்றான். இதை அந்த குழந்தை பார்த்து கொண்டே இருந்தது. அவனுக்குரிய அந்த உணவு பரிமாறப்பட்டது. அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? எடுத்துக்கொண்டு ஓடி சென்று அந்த மனிதனிடம் கொடுத்தான். அவன் தந்தைக்கு ஆச்சரியம், எங்கே ஓடுகின்றான் என்று. அவரும் எப்படி ஓடி வருகின்றார். அந்த ஏழை மனிதன் போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவரிடம் ஓடி சென்று தன்னுடைய உணவை கொடுத்து அவனை உண்பிக்க செய்கின்றான். அப்பொழுது அந்த மனிதன் சொன்ன வார்த்தை தெரியுங்களா? தம்பி, நீ நல்லா இருப்பேன். தம்பி, நீ நல்லா இருப்ப. நீ கொடுத்த உணவு கொஞ்சம் தான், ஆனால் என்னுடைய ஆசிரியர் உனக்கு நிறைவாக இருக்கின்றது. இதைத்தானே அன்புக்குரிய நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டு நம்மை கேட்கின்றார். எனக்கு என்னுடைய குடும்பம், என்னுடைய மக்கள் மட்டும் இருந்தால் உனக்கு ஆசிரியர் கிடைக்காது. என்னை சூழ்ந்திருக்கின்ற மக்களை சுற்றி பாருங்கள், ஏறெடுத்து பாருங்கள். அவர்களும் என்னுடைய குழந்தைகள், அவர்களும் என்னுடைய பிள்ளைகள். அவர்களையும் நீ உண்பிக்க வேண்டும். அவருடைய தாகத்தை நீ தணிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களாக நாம் வாழ்வதற்கு இந்த ஆண்டு முழுவதும் இந்த குழந்தை இயேசுனுடைய, அற்புத குழந்தை இயேசுனுடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். அந்த அற்புத குழந்தை இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நம்முடைய மறை மாவட்டத்தையும் பேர் ஆசீர்வாதத்தில் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த ஆண்டு முழுது நமக்கு ஆசீர்வாதங்களாக அமைகின்ற ஒரு ஆண்டாக அமைந்துட்டு நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நல்ல நாளிலே மீண்டுமாக நம்முடைய பங்கு தந்தை என்ஜெயராஜ் அவர்களுக்கும் அவருடைய பங்கு பேரவை நண்பர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபின் பொறுப்பாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், வேதியர்கள், இளம் உள்ளங்கள், குறிப்பாக இந்த அற்புத குழந்தையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகள், உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம். அற்புத குழந்தையேசு தன்னுடைய பிஞ்சு கரங்களால் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.